நிம்மதியான அப்போ இஸ்லாமிய ஆட்சி என்று போது மார்க்கத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவார்கள் இன்னொரு சமூகத்திற்கு பயந்து வாழ மாட்டார்கள் வல யுபத்திலன்னஹும் மின் பாதி கௌஃபிஹிம் அம்னா அச்சமும் இருக்காது தீனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவார்கள் இதான் ஒரு இஸ்லாமிய ஆட்சி அவ்வாறான ஆட்சி நடத்தக்கூடியவர் தான் சுல்தான் அவர்கள் சுல்தான் என்று பெயர் வைத்துக் கொண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய மேற்கத்தியலுடைய அரசியல் யாப்பிலே ஆட்சி செய்தால் அவர் பையச்சியை தகுதியானவரா அவர் பையச்சியை தகுதியானவர் அல்ல இன்றும் உலகத்திலே புரூனி மன்னர் சுல்தான் என்று இருக்கிறார் அங்கே ஆட்சியாளர் சுல்தான் என்று சொல்வார் முழுமையாக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த தகுதியானவரா இல்லை சவுதி அரசாங்கமே தங்களுடைய நாட்டிலே இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் எத்தனையோ பிரச்சனையை எதிர்நோக்குகிறார்கள் அதனால் பின்னடைந்து விட்டார்கள் அந்நிய சக்திகள் மேலோங்கி இவர்களை கட்டுப்படுத்துகிறது என்று உண்மையான இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் இல்லை அவரான ஆட்சியாளர் இருந்தால் அந்த இஸ்லாமிய ஆட்சியிலே சொல்லப்படும் ஆட்சியாளர் சொல்லுவார் எங்களுக்கு நீங்கள் பையச் செய்து எங்களை நீங்கள் ஆட்சியாளராக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் இஸ்லாமிய ஆட்சி என்கிறது ஒரு குறிப்பிட்டப்பட்ட முஸ்லிம்களின் ஒரு சாராருக்குரியதல்ல அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மன் அத்தாக்கும் وامركم جميع على رجل واحد يريد ان يشق عصاكم او يفرق جماعتكم فاقتلوا உங்கள் எல்லாருடைய உங்களுடைய விடயங்கள் எல்லாம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற வேளையில் முழு மனித முஸ்லிம் சமூகத்தினுடைய எல்லாருடைய விடயமும் அது ஆட்சி விடயம் நிர்வாக விடயம் ஒருவரிடத்திலே இருக்கிற போது யாராவது இன்னொருவர் வந்து உங்களுடைய கோலை உடைப்பதற்கு பிளப்பதற்கு இன்னொருவர் வந்தால் அதாவது இறைக்கும் பையச்சியங்கள் வந்தால் உங்களுடைய அந்த ஜமாவை அந்த கூட்டமைப்பை பிரிப்பதற்கு வந்தால் அவரை கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்ப நம் அனைவரையும் ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் சவுதி அரசாங்கம் அங்குள்ளவர்களை மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸ் என்று அவர்கள் நடைமுறைப்படுத்தலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும்தான் அதனால் அவர்கள் தங்களை ஹலீஃபா என்று பிரகடனம் செய்ய மாட்டார்கள் செய்ய இயலாது அமீருல் மூமினீன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்ட மாதிரி மூமின்களின் தலைவர் என்று சொல்ல மாட்டார்கள் மூமின்களின் ஆட்சியாளர் அப்படி சொன்னால் உலகத்திலே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் அவர்கள் பொறுப்புதாரி ஆவார்கள் அவர்கள் இடம் கொடுக்க வேண்டும் ஹிஜ்ரத் செய்து எங்கள் அளவில் வாருங்கள் என்று சொல்ல வேண்டும் காபிர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதியிலே நீங்கள் அவர்களுக்கு சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழாமல் எங்களிடம் வந்து சேருங்கள் என்று சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லக்கூடியவர்தான் சுல்தான் சொல்வதற்கு தகைமை பெற்றவர்தான் ஹலீஃபா ஹலீஃபா அமீருல் முஃமினீன் மூமின்களின் தலைவராயிருப்பார் அவ்வாறு இல்லாமல் ஒரு கிராமத்திலே ஒரு ஊரிலே அல்ல ஒரு இயக்கத்துக்குள்ளே முஸ்லிம்கள் ஒரு ஊருக்குள்ளேயே நாலு இயக்கம் அங்கே நாலு ஜமாத்து அந்த நாலு ஜமாத்தும் நாலு ஹலீஃபா அல்ல நாலு அமீர் நாலு பையத்து எங்கே இருக்க வேண்டிய பையத்து அது எப்படி குட்டி போட்டு விட்டது அதனுடைய குட்டி அல்ல கற்பனையால் இவர்களை ஏற்படுத்தி கொண்ட குட்டிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையை பாவிக்கிறார்கள் அதாவது சுல்தானை விட்டும் வெளியேறினால் அவன் ஜாஹிலியா மரணம் என்று சொன்னார்கள் இதே ரசூலுல்லாஹ் சுல்தான் என்கிற
அந்த வார்த்தைக்கு பதிலாக அல் ஜமா என்ற வார்த்தையையும் பாவிக்கிறார். எப்படி வருகிறது? யார் தன் அமீரை விட்டும் வெளியிறங்கினாரோ, அமீரிடத்தில் அவர் வெறுக்கக்கூடிய விடயத்தை கண்டாரோ, அவர் பொறுமையாக இருக்கட்டும். ஏனென்றால் யார் ஜமாவை விட்டு வெளியிறங்கினானோ, ஜமாத்தை விட்டும் வெளியிறங்கினானோ, அவன் ஒரு சான அளவு வெளியிறங்கினால் அவன் ஜாஹிலியா மரணமே மரணிப்பான் என்று சொல்கிறார்கள். அப்ப இங்க ஜமா என்றது என்ன? ஒரு ஹதீஸில் சுல்தானை விட்டும் வெளியிறங்கினால் ஜாஹிலியா மரணம் என்று வருகிறது. இன்னொன்றிலே ஜமாவை விட்டும் வெளியிறங்கினான். அந்த ஜமாத் என்றால் என்ன? கூட்டமைப்பு. என்ன கூட்டமைப்பு? முஸ்லிம்கள் உம்மத்தின் எல்லோரையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அமீர் இருப்பார். அந்த கூட்டமைப்புக்குத்தான் அல் ஜமாஆ என்று சொல்வது. அவ்வாறாக இருக்கிற போது வெளியிறங்கினால் ஜாஹிலியா மரணம். அவ்வாறான அந்த ஜமாவை கட்டி ஆளுகின்றவர் சுல்தான். அந்த சுல்தானை விட்டும் வெளியேறுவது, அந்த ஜமாவை விட்டும் வெளியிறங்குவது. அதனால் ரசூலுல்லா இப்படியும் பாவிக்கிறார்கள், இப்படியும் பாவிக்கிறார்கள். அதற்காக இன்று சிலர் ஜமா என்று சிலர் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி பெயரை வைத்துக் கொண்டு அவருடைய அமீருக்கு பயா செய்து அவர் அதிலிருந்து வெளியிறங்கினால் நீங்கள் ஜாஹிலியா மரணத்துக்கு போயிருவீர்கள் என்று சொல்வதை கேட்டு ஆச்சரியப்படுகிறோம். இயக்கங்கள் ஜாஹிலியா மரணம், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அஸ்தகஃபிருல்லா. ஜமா என்றால் என்ன விளங்கி கொண்டார்கள்? ரசூலாருடைய ஹதீஸ்களுக்கு ஏறிவாறு தவறாக விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால் ஹதீஸ்களை கூட்டு மொத்தம் எல்லா ஹதீஸ்களையும் எடுத்து ஆய்வு செய்வதில்லை. ஹதீஸ்களில் ஒன்றை எடுப்பது, அதன் விளக்கமாக வந்த மறு ஹதீஸை விடுவது. அதனால் வருகின்றது இந்த அறியாமை. அன்பிக்குரிய சகோலே, இபின் அப்பாஸ் அலி அல்லாஹனு, அபு ஹுரைரா அலி அல்லாஹனு, இபின் உமர் அலி அல்லாஹனு, அபு சயீது குதிர் அலி அல்லாஹனு, இவ்வாறு பல சஹாபாக்கள் வாயிலாக இந்த ஹதீஸ்கள் அறிவிக்கப்படுகிறது. இபின் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் நான் சொன்ன இரண்டு ஹதீஸையும் அறிவித்திருக்கிறார்கள். சுல்தான் ஆட்சியாளரை விட்டு வெளியிறங்கினால் ஜாஹிலியா மரணம் என்றதை அறிவிக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர் என்ற வார்த்தை வார இடத்திற்கு அல் ஜமா என்ற வார்த்தையும் போட்டு அறிவிக்கிறார்கள். இரண்டும் ஒன்றும் இரண்டும் யார்? ஒரு சஹாபி சொல்லதான், ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லார்கள். அதே மாதிரி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற போது அவர்களும் என்ன சொன்னார்கள்? யார் ஜமாத்தை விட்டு வெளியிறங்குகிறாரோ, மன் ஹரஜ மின தாஅத்தி வஃபாரகல் ஜமா, வழிபடுவதை விட்டும் வெளியிறங்கி, வழிபடுவதை விட்டும் வெளியிறங்கி. என்ன வழிபடுதல் என்றால் யாருக்கு வழிபடுதல்? ஆம், அதான் முந்தைய ஹதீஸில் வந்தது. ஆட்சியாளர், இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு வழிபடுவதை விட்டும் வெளியிறங்கி ஜமாவை விட்டும் பிரிகின்றாரோ, ஜாஹிலியா மரணமே மரணிப்பார், ஜாஹிலியா மரணத்தை போன்று மரணிப்பார். அப்ப இங்கே ஜமாஅத் என்றது, இந்த ஜமாஅத் என்ற சொல் சில சொற்பிரயோகங்கள் அது பாரிய கருத்து கொண்டது, அது பாரிய கருத்திலே தான் அது சஹாபாக்களிடம் பிரயோகிக்கப்பட்டது. அதை அவ்வாறு அவர்கள் விளங்கினார்கள். அந்த சொற்பிரயோகங்களை நாங்கள் சிறு சிறு குழுக்களுக்கெல்லாம் வைத்துக் கொண்டு பையத்து தேடுகிறோம். எமது பகுதியிலேயும் சில குர்ஆன் சுன்னா பேசுகின்றோம் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் ஜமா என்று அவர்களுடைய அமைப்புக்கு பெயரை வைத்துக் கொண்டு கட்டுப்பாடு வேண்டுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை எடுத்து பாருங்கள். இப்ப நான் இப்போது அபு ஹுரைரா ஹதீஸை பார்த்தால் இதை மட்டும் ஒருத்தன் பார்க்கிறான்னு வச்சுக்கோ, என்னது வேற இபின் உமருடைய ஹதீஸையோ மற்றமுள்ள சஹாபாக்களுடைய ஹதீஸையோ பார்க்கவில்லை. ஒரு பகுதியை, ஒரு ஹதீஸை மட்டும் பார்த்தால் வலிது அவர் எப்படி வாய்ப்பிருக்கிறது பாருங்கள். எப்படி வருகிறது? மன் ஹரஜ மின தாஅத்தி, வழிபடுவதை விட்டும் யார் வெளியிறங்கி, வஃபாரக்கல் ஜமா, ஜமாஅத்தை விட்டும் பிரிகிறானோ, ஜாஹிலியா மரணத்தை போன்று மௌத்தாவான் என்று இந்த ஹதீஸை மட்டும் பார்க்கிறான் ஒருவர். இந்த ஹதீஸை எப்படி தவறாக புரியலாம்?